வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாம செய்ய போறது தேன் நெல்லிக்காய். சின்ன நெல்லிக்காய் வச்சு தேன் நெல்லிக்காய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்வீட் நெல்லிக்காய் செய்யறதுக்கு ஒரு கப்பு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன், சின்ன நெல்லிக்காய். நம்ம ஒரு கப்பு நெல்லிக்காய் எடுத்துட்டோம்னா அதுக்கு அரை கப்பு சுகர் எடுத்துக்கணும். நான் வந்து அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ நெல்லிக்காய் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதில் போட்டுக்கலாம். ஃபுல்லுமே போட்டுட்டு கொஞ்சம் வேக வச்சு எடுக்கணும் ஃபஸ்ட்டு. இந்த நெல்லிக்காயெல்லாம் நல்லா கொதித்து கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது வெந்த வாட்டி நம்ம எடுத்து ஸ்வீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வெந்துருச்சு நெல்லிக்காய். இப்போ நம்ம இது தண்ணியே இல்லாமல் ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் இன்னொரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். அடுப்பு பற்ற வச்சிட்டோம். இப்போ நம்ம இந்த வடிகட்டிட்டோம் இல்லையா, இது ஃபுல்லும் நம்ம இதில் போட்டுடலாம். இந்த நெல்லிக்காய் ஃபுல்லும் போட்டுடலாம். நெல்லிக்காய் ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ இந்த சுகரும் நம்ம இதில் ஃபுல்லாக போட்டுக்கலாம். சுகரும் ஃபுல்லும் போட்டாச்சு. இப்போ நம்ம இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நம்ம சுகர் ஃபுல்லாக மெல்ட் ஆகி கலர் சேஞ்ச் ஆகி வர வரையிலும் நம்ம வெயிட் பண்ணணும். நீங்கள் நெல்லிக்காய் வந்து தண்ணி கொதித்து ஒரு ரெண்டு கொதி கொதிச்சதை இறக்கிடுங்க. ரொம்ப சீக்கிரமாக நெல்லிக்காய் வெந்துடும். இப்போ இது ஃபுல்லாக அந்த சுகர் பாருங்கள், ஃபுல்லாக சிறப்பாகி வந்துருச்சு. சுகரெல்லாம் உருகிட்டுருக்கு. நம்ம இது ஃபுல்லாக வெந்து வர வரையிலும் வெயிட் பண்ணலாம். இந்த சுகர் ஃபுல்லும் மெல்ட் ஆகி இந்த அளவுக்கு சுகர் பானி வந்திருக்கு. இது ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரலாம் நம்ம அடிக்கடி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்படி கிண்டி விட்டுட்டே இருங்க. ஃபுல்லாக ட்ரை ஆனவாட்டி நம்ம இறக்கிடலாம். இப்போ நான் ஒரு 15 நிமிஷமாக இது மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். நம்ம இப்போ பெரிய நெல்லிக்காய் வரந்தால் இந்த ஸ்டேஜிலலாம் நம்ம இறக்கிடலாம். நம்மளுக்கு அதுக்கு சிறப்பு தேவை. நம்மளோட குட்டி நெல்லிக்காய்க்கு சிறப்பு தேவையில்லை, ஃபுல்லாக ட்ரை ஆகணும். இன்னும் நம்மளுக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் எடுத்துக்கும். நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணிக்கலாம். நம்மளுடைய தேன் நெல்லிக்காய் பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. தேன் நெல்லிக்காய் கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறினதுக்கப்புறம் நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிடலாம். நம்மளுடைய தேன் நெல்லிக்காய் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டாக இருக்குங்க. புளிப்பு இனிப்பு சேர்ந்து டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த நான் செஞ்ச டிஷ்ஷு பிடிச்சிருந்தீங்கன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.